ஏழைகளின் வலியை காங்கிரஸால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி காட்டம். அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்க்கும் ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு மனு. குஜராத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. காரில் ஏறும்போது தவறி விழுந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா. நலமுடன் இருப்பதாகவும் தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் சித்தராமையா ட்வீட். கர்நாடகாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பரப்புரை. வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த பெண்களின் கைகளை குலுக்கி உற்சாகம். பைஜூஸ் நிறுவனத்தின் சிஇஓ ரவீந்திரன் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அந்நிய செலவாணி முறைகேடு புகாரில் நடவடிக்கை. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பெய்த கனமழையால் 6 போல் ஓடிய வெள்ளம். பைக், கார் போன்றவை அடித்து செல்லப்பட்ட காட்சிகள். மகாராஷ்டிராவின் பிவாண்டி பகுதியில் அடுக்குமாடி இடிந்து விழுந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதை அடுத்து மீட்பு நடவடிக்கை தீவிரம். டெல்லியில் போராடி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சந்திப்பு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை காப்பாற்ற பாஜக முயல்வது ஏன் என கேள்வி. மல்யுத்த சம்மேளன தலைவர் மீதான ஒரு வழக்கின் எஃப்ஐஆர் நகல் வீரர் வீராங்கனைகளிடம் ஒப்படைப்பு. போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட எஃப்ஐஆர் நகல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் வழங்கப்படும் என காவல்துறை திட்டவட்டம். முதல் முறையாக வீடியோவை வெளியிட்டது விமானப்படை. கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினர் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரரின் மனைவி இராணுவத்தில் இணைந்தார். சென்னையில் பயிற்சியை முடித்ததை அடுத்து அதிகாரியாக பொறுப்பேற்பு. சீனாவுடனான இந்திய உறவு இயல்பாக இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். எல்லையில் சீன படைகள் அத்துமீறுவதே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. திறந்த வேனில் தொண்டர்கள் வெள்ளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். ஏராளமான பாஜகவினர் திரண்டு வந்து அமித்ஷாவிற்கு வரவேற்பு. ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரரை கைது செய்த போலீசாருக்கான சன்மானம் உயர்வு. 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியீடு. ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் அடிக்குழாயில் தண்ணீர் அடித்து குடிக்கும் யானை. வீடியோ காட்சிகளை அதிக அளவில் பகிரும் இணையவாசிகள். கலைஞர் டிவியில் தனக்கு பங்கு இல்லை என கூறி அண்ணாமலைக்கு திமுக எம்பி கனிமொழி நோட்டீஸ். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி பணியிட மாற்றம். புதிய நீதிபதியாக அப்துல் காதர் பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிப்பு. சென்னை மெரினா கடலில் கலைஞரின் நினைவாக பேனா சின்னம் அமைக்க மத்திய அரசு நிபந்தனைகளுடன் ஒப்புதல். வல்லுநர் கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 நிபந்தனைகளுடன் ஒப்புதல் அளித்தது சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு. கலைஞரின் பேனா சின்னத்தை கடலில் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது மக்களாட்சி முறைக்கு எதிரான செயல் என சீமான் காட்டம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு.
செயற்கை இழைகள் மற்றும் விஸ்கோஸ் இழைகளுக்கு கட்டாய சான்றிதழ் பெறும் நடைமுறைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. பாதிப்புகளை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கடிதம். தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு. நியாய விலை கடைகளில் வாங்காத பொருளுக்கு பில் போட்டதாக புகார் வந்ததால் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் பெங்களூரில் தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை முந்தி செல்ல முயன்ற பைக் எதிரே வந்து கார் மோதி விபத்து. இருவர் படுகாயமடைந்த விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் உள்ள பாஜக பிரமுகர் வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை. பயங்கர ஆயுதங்கள், வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. மதிமுகவை திமுகவுடன் இணைத்து விடுவதுதான் நல்லது. அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி வைகோவுக்கு எழுதிய கடிதத்தால் கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சி. மூன்று ஆண்டுகளாகவே திருப்பூர் துரைசாமி தலைமைக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வந்தார் மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ குற்றச்சாட்டு. மதிமுக அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. வாரிசு அரசியலுக்கு எதிராகவே மதிமுக துவங்கப்பட்ட நிலையில் துரை வைகோவிற்கெல்லாம் பதில் கூற முடியாது என திட்டவட்டம். கோவையில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த பலூன் விற்கும் பெண்ணிடமிருந்து 100 ரூபாய் திருட முயன்ற நபர். பெண்ணின் கழுத்தில் பாட்டிலால் தாக்கி காயம் ஏற்படுத்தும் அதிர்ச்சி காட்சிகள். தூத்துக்குடி முரப்ப நாடு லூர்து பிரான்சிஸ் விஏஓ கொலை வழக்கில் சூடுபிடிக்கும் விசாரணை. ரூரல் டிஎஸ்பி சுரேஷை சிறப்பு விசாரணை அதிகாரியாக நியமித்து தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவு. சென்னை விமான நிலைய அடுக்குமாடி கார் நிறுத்தத்திலிருந்து இளம்பெண் கீழே குதித்து தற்கொலை. மன அழுத்தம் காரணமாக விபரீத முடிவு என தகவல். கோவை நீதிமன்ற வளாகத்தில் ஆசிட் வீச்சுக்கு உள்ளான பெண் உயிரிழப்பு. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் 45,000 ரூபாயை தாண்டியது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 80 ரூபாய் உயர்ந்து 45,040 ரூபாய்க்கு விற்பனை. மும்பையில் செருப்புக்குள் மறைத்து கடத்தி வந்த கொக்கைன் பறிமுதல். 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை பறிமுதல் செய்து விசாரணை. காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழங்கள். மூட்டை மூட்டையாக பழங்களை அள்ளி சென்ற பொதுமக்கள். காதல் திருமணம் செய்ததால் மகள் கிருத்திகாவை கடத்திய வழக்கில் தந்தை நவீன் பட்டேல் குஜராத்தில் கைது. 3 மாதமாக தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. நாடு முழுவதும் பொன்னியின் செல்வன் 2 பாகம் 60 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் மட்டும் 17 கோடி ரூபாய் அளவிற்கு வசூல்.